மக்கள். வாங்க சார். வணக்கம் சார். சார், அப்பாவை பெயில் எடுத்துடலாம்ல? ரெண்டு நாளாக அவர் சாப்பிட கூட இல்லை சார். கோர்ட்டில் ஆஜர் படுத்திட்டோம், நம்ம எப்படியாவது எடுத்துடலாம். வாங்க சார். சரி வாங்க. ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன்னாலும் அக்யூஸ்ட் அக்யூஸ்ட் தான். குற்றம் நிரூபிக்கப்பட்டதான் சார் அக்யூஸ்ட்னு சொல்லணும். அதான் கையும் களவுமா பிடிச்சாச்ச. இதுல வேற குற்றத்தை வேற நிரூபிக்கணுமா? காலங்காத்தாலே வந்து கலாட்ட பண்ணிக்கிட்டு கிளம்புங்க சார். இன்னைக்கு திங்கட்கிழமை சார். அதுக்கு என்ன இப்போ சார் நீங்க கோர்ட்ல ஆஜர்படுத்தாம ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க? சார், கோர்ட்ல ஆஜர் படுத்தணும்னா எப்படி போகணும்? வண்டியில போகணுமா? வண்டியில பெட்ரோல் இல்லையா? என்ன பண்றது சார்? என்ன சார் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க மேடம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பெருசு மேலயும் நடராஜ் மேலயும் இன்னும் நான் கேஸே ஃபைல் பண்ணல. ஏ கேஸ் ஃபைல் பண்ணாம எப்படி சார் இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க? இதுக்கு உங்க மேல கேஸ் போட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? உங்க வேலையே போயிடும். இது சட்டப்படி தப்பு. அப்படியா மேடம்? இது தெரியாம தான் இந்த ஸ்டேஷன்ல இத்தனை நாள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேனா? வக்கீல் சார், உங்களோட மேடம் நிறைய சட்டத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப பின்றாங்க மேடம். கேஸ் ஃபைல் பண்ணா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? வக்கீல் சாருக்கு தெரியுமே. கேஸ ஃபைல் பண்ண அடுத்த செகண்ட் நாங்க பிரஸ்க்கு வந்து இந்த மேட்டரை சொல்லி ஆகணும். பிரஸ்காரங்க வந்து சிலைய திருன்னு எல்லாரையும் உட்கார வச்சு போட்டோ எடுப்பாங்க தெரியுமா? அப்புறம் பேப்பர்ல வேற போடுவாங்க. இந்த வயசுல சிலைய திருன்னு ஐயாவ அந்த சிலைக்கு பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ எனக்கு தெரியாது. ஆனா மல்லிகை மேடம் அப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவரு ஏதோ அவங்களோட வருங்கால மாமனாராமே. யாருக்கு யார் மாமனார்? செத்தால் இது நடக்காது ஐயா. வயசான காலத்துல நீங்க இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க. வயசாக வயசாக மெச்சூரிட்டி தான் ஜாஸ்தி ஆகணும். காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி நடந்துக்கணும் ஐயா. இல்லனா நாம தான் கஷ்டப்படணும். இத்தனை வருஷம் அனுபவத்துல நீங்க இதை கூடவா கத்துக்கல? இந்த பாருங்க சார், அப்படி எல்லாம் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு இல்லதான், ஏனா நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. ஆனா உங்க புள்ளைங்க மூணு பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நினைச்சு பாருங்க. எங்களுக்கெல்லாம் அந்த அவசியமே இல்ல சார். சார், அவ கால்நக்கி வாழ்ற அவசியம் எங்களுக்கு இல்ல. அதுக்கு நாங்க இங்கேயே கூட செத்து போறோம். எப்படி எல்லாம் வாழணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல இன்ஸ்பெக்டர். என் குடும்பம் அப்படிப்பட்டது இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க சார். தன்மானத்தை வித்துட்டு வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது சார். நீங்க கவலைப்படுறது உங்க மானத்தை பத்தி. இப்பவே பிரஸ கூப்பிட்டு உங்க மானத்தை காத்துல பறக்க வைக்க என்னால முடியும் சார். என்ன வேணா பண்ணுங்க சார், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் மனசாட்சி தர்ம நியாயம் எல்லாத்துலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணுங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. என்ன நடக்குது பாப்போம் சார். அச்சோ, குடும்பமே நீதி நேர்மன் பேசி சாவடிக்கிறாங்களே சார். இது கலிகாலம் சார். என்ன சொல்றீங்க? கலிகாலத்துல அக்கிரமம் தான் ஜெயிக்க முடியும். அப்ப நிச்சயமா நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்ன சார் நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் சுத்தமா நடைமுறைக்கே ஒத்துவராத ஃபேமிலி போல இருக்க.
பேப்பர்ல இந்த மேட்டர் எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அசிங்கமாயிடும். அப்புறம் நாலு பேர் கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, தூக்குல தான் தொங்கணும். டெய்லி கேஸ் பாக்குறீங்களா உங்களுக்கு தெரியாது? நீதி நியாயம் எல்லாம் எங்க சார் இருக்கு? அதெல்லாம் என்னைக்கு ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க சார். புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க சார். அந்த பெரியவர்கிட்ட பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார். நீங்க தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்ன சார் முடிவு எடுக்க முடியும் சார்? அந்த ஃபேமிலியில நான் வேற யார்கிட்ட சார் பேசுறது? அவரோட ரெண்டு பசங்களும் லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. வேற யார் சார் இருக்காங்க சார்? அவரோட மூத்த பையனும் மருமகளும் இருக்காங்க. மூத்த பையன் எப்படி சார்? அதுவும் இதுங்களை மாதிரி லூஸா இருக்க போகுது சார். நீதி நேர்மன் பேசினா இந்த காலத்துல லூஸ் இல்லை சார். ஏன், அது உங்களுக்கு தெரியாதா? என்னை விட உங்களுக்கு தானே சார் நல்லா தெரியும். சமீபத்தில் எத்தனை ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருக்கீங்க? கூப்பிடுங்க சார் அவங்க ரெண்டு பேரையும். சுந்தர் சார், மேடம் இங்கே வாங்க. சார், நீங்களும் உங்கள் அப்பா மாதிரியே பேசுறதா இருந்தா தயவு செஞ்சு இப்போவே கிளம்பி போயிடுங்க. என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். இல்ல நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறதா இருந்தா பேசலாம். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? வெரி சிம்பிள், மல்லிகை மேடம் என்ன கேக்குறீங்களோ அதை செஞ்சு கொடுத்துருங்க. அதை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. முடியாது சார். ஐயையே, என்ன சார் இது? மேடம், நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்களேன். புரிஞ்சுதான் சார் பேசுறேன். நீங்க சொல்ற எதையுமே நல்லா செய்ய முடியாது. வேதா, சுந்தர், மாமா பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க? அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா? அவரோட முடிவு தான் என்னோட முடிவும். என்ன வேணாலும் செய்யட்டும், பாத்துக்கலாம். நீங்க வாங்க. இனி நீங்க இங்க நின்னு என்ன ஆக போகுது? நீங்களும் போங்க. ரொம்ப கஷ்டம் சார். உங்களை எல்லாம் எப்படிதான் கரையாத்துறதுன்னு தெரியல. ஐயோ மல்லிகா மேடம், முடியல மேடம். நீதிங்கிறாங்க, நேர்மைங்கிறாங்க, இல்லாத வெங்காய மட்டையை பத்தி எல்லாம் ஏதேதோ பேசி என்னை படுத்து எடுத்துட்டாங்க மேடம். என்னால அவங்க கிட்ட பேசவே முடியல. அந்த பெருசு எப்பா என்ன பேச்சு பேசுதுங்கிறீங்க? நானும் எத்தனையோ பேரை என் சர்வீஸ்ல பாத்திருக்கேன். இவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க மேடம். சரி, அந்த ஆள் தான் பழைய மனுஷன், புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறாருன்னு பார்த்தா அந்த பயப்புலைகளும் அப்படியே தான் பேசுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட நான் பேசியிருந்தேன், என்ன கிறுக்கனாக்கி இருப்பானுங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் உங்களை பார்த்து என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன் மேடம். அவ என்ன சொன்னா? யார் மேடம்? நாகராஜோட பொண்டாட்டியா? அவ பேரு வேதா. வேதான்னு சொன்னா போதும். நாகராஜ் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? அவர் பேர் சுந்தரா மேடம். எனக்கு அது கரெக்ட்டா தெரியல மேடம். அந்த வீட்ல நெடுநெடுன்னு ஒருத்தர் இருப்பானே, அவன்தான். அவனே தான் மேடம். அவன் பேர் தான் சுந்தர். அவன வேணா தனியா கூப்பிட்டு ஏதாவது பேசி பார்க்கலாமா மேடம்? அந்த ஆளை கூப்பிட்டு பேசுறது வேஸ்ட். ஏன் மேடம், அவர்கிட்ட பேசினா நம்ம வழிக்கு ஈஸி வந்துருவாருன்னு தோணுது. அவளெல்லாம் கஷ்டப்படவே தேவையில்லை. ஏற்கனவே நான் என்ன செய்யணும்னு அவராவே கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்புறம் என்ன மேடம்? ஆனா அந்த ஆளை வச்சு நீங்க ஒன்னும் செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் அந்த வீட்டோட மூத்த பையன் தானே? அவர் சொன்ன எல்லாரும் கேட்பாங்கல்ல மேடம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சுங்க. ஆனா இப்போ அவருக்கு அந்த அளவுக்குலாம் பவர் இல்ல. இப்போ அவர் அந்த வீட்டுல யாரும் நம்ப தயாரா இல்ல. அதனால அவர் ஏதாவது சொன்னார்னா அந்த வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப வேற என்னதான் மேடம் பண்றது? அந்த பெருசையெல்லாம் சத்தியமா வழிக்கு கொண்டு வரவே முடியாது மேடம். அது எனக்கும் தெரியுங்க. அந்த ஆளை விடுங்க. வேதாவதான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்பதான் நினைச்சதெல்லாம் நடக்கும். பேசாம அவளை தூக்கி உள்ள வச்சிடலாமா? ஐயோ மேடம், என்ன நீங்க பொம்பளைங்களை எல்லாம் ஸ்டேஷன்ல வைக்க கூடாது மேடம்.
பயங்கரமான சிக்கலாயிடும். அப்புறம் என் வேலையே போயிடும் மேடம். நாங்க ஒருவேளை அப்படி உள்ள வச்சா கூட அவங்க பயப்படுற மாதிரி தெரியல. அந்த லேடி ரொம்ப போல்டான லேடி மாதிரி தெரியுது மேடம். சார், இப்ப அவளை புகழ்ந்து என்ன ஆக போது உங்களுக்கு? மேடம், நான் புகழெல்லாம் இல்லை மேடம். அவங்கள பொழுது எனக்கு என்ன மேடம் ஆக போகுது? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடின்னு சொல்ல வந்த மேடம். மல்லிகாவை விடவா சார்? இனி அவளை பத்தி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க சார். மல்லிகாக்கு பிடிக்காது. இப்போ என்ன செய்யலாம் மேடம்? அதான், அவளை உள்ள தூக்கி போடலான்னு சொன்னா நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் திருப்பி எங்களையே கேக்குறீங்க. நீங்களே ஏதாவது சொல்லுங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தோணல. அதுதான் மேடம் உங்களையே பார்க்க வந்தேன். பேசாம அந்த சுந்தரைய தூக்கி உள்ள வச்சிருங்க. இப்பதான் அவன் புள்ள பூச்சி, எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொன்னீங்களே மேடம். ஆமா, அவன் வேலைக்கு ஆக மாட்டான் தான். ஆனா அவனை தூக்கி உள்ள போட்டா அதை பத்தி யாரும் கவலைப்படாமல இருப்பாங்க. இப்ப கூட அவளோட சுந்தர் இருக்கிறதாலதான் அவளுக்கு துணையா நம்பிக்கையா இருக்கு. அவனையும் தூக்கிட்டா அவ தனியாயிடுவாள. பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னா பயம் வந்துதான் ஆகணும். வேற வழி இல்லாம அவ என்ன தேடி வருவான். அது ஓகேதான் மேடம். ஆனா சுந்தரை என்ன காரணம் சொல்லி மேடம் அரெஸ்ட் பண்றது? கவலையே படாது, அதுக்கான ஸ்ட்ராங்கான ஆதரவு இப்ப என்கிட்ட இருக்கு. ஆல்பம் கொண்டு வாங்க. இந்த மல்லிகா பாருங்க. மல்லிகாவை சமாளிக்கவே முடியல வேதா. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். இப்ப என்னெல்லாம் நடக்குது பாத்தீங்கல்ல? நம்மளால ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி எடுத்து வைக்க முடியுதா? முடியாது வேதா. ஏன்னா அவ ரொம்ப பலமா இருக்கா, நாம ரொம்ப பலவீனமா இருக்கோம். நாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவ ரிப்ளை பண்றது இங்க இல்ல, அங்க. பாவம் அப்பாவும் தம்பிகளும். தயவு செஞ்சு அதை சொல்றதுக்கு ஒத்துக்கோங்க. வேற வழியே கிடையாது. இதுக்கு மேலையும் நீங்க அவளை எதிர்த்து போராடணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த இழப்பு நமக்காத்தான் இருக்கும். அது பெரிய இழப்பா கூட இருக்கலாம். என்ன சார், என்ன விஷயம்? உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கேன். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? உங்க அப்பாவும் தம்பிகள்லாம் தரையில உட்கார்ந்து கோடு போட்டுட்டு ஆடு புலி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கை குறையுது. நாங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு தானே கேக்குற? எதுவுமே தெரியாதா உனக்கு? தெரியாமதாஜும் கௌதமி நடிச்ச படம் சொல்லுவார் போல இருக்க. முகத்துல ரியாக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆயிருச்சுல்ல சுந்தர் சாருக்கு? மேட்ரெல்லாம் விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே நம்மளை எதுக்கு அரெஸ்ட் பண்றாருன்னெல்லாம் கேட்க மாட்டா இருப்பாரு. கொலை செய்யறப்போ போட்டோ எடுக்கிறதுக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப கேக்குறாரு என்ன ஏன் அரெஸ்ட் பண்றீங்கன்னு. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜி கண்ணை மூடிட்டு தீர்ப்பு எழுதிடுவாரு. கண்டிப்பா தூக்குதான். போலாமா? பயப்படாம வாங்க.
உங்களுக்கு துணையா தான் அங்க ஆளுங்க இருக்காங்கல்ல. தம்பி உடையான் படைக்கஞ்சான், நீங்க தம்பிகள் உடையான் வேற, எதுக்கும் அஞ்ச வேண்டாம். ரெண்டு சீட்டு கிட்ட வாங்கி தரேன். குடும்பமே உள்ள உட்காந்துட்டு ஜாலி விளையாடிட்டு இருங்க. நாங்க சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? வாங்க சார் போலாம். மேடம், இன்னும் இந்த வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறது உங்க ஒரு ஆள் தான். அந்த அம்மா மல்லிகா சொல்லிச்சு உங்க மேலேயே ஒரு கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்னு. நான் தான் பொம்பளையாச்ச, ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி எல்லாம் உள்ள வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். காசுக்காக உங்க நேர்மையை விக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்ல, அதான் இல்லன்னு சொல்லிட்டேனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? நாக்க புடிங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க போறீங்களா? கேளுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி எல்லாம் நீங்க பேசுறதுனால உங்க மேல எனக்கு கோபம் தான் வரும். நீங்க பேசுற நியாயமெல்லாம் எனக்கு உரைக்கவே உரைக்காது. நாங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க நறுக்குன்னு நாலு வார்த்தை பேசி எங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அதெல்லாம் சினிமால தான் நடக்கும். இங்க எல்லா விஷயத்துக்கும் காசு தேவைப்படுது, எல்லாருக்கும் காசு தேவைப்படுது. அதுக்காக என்ன வேணாலும் செய்ய எல்லாரும் தயாரா இருக்காங்க. அதனால நியாயம் காப்பாத்தும், நீதி காப்பாத்தும் நினைச்சு ஏமாந்துட்டு இருக்காதீங்க. காப்பாத்துறதுக்கெல்லாம் இங்க யாருமே கிடையாது. அப்படி காப்பாத்தணும்னு நினைச்சு யாராவது ஒன்னு ரெண்டு பேரும் மனசாட்சி படி நியாயமா தீர்ப்பு சொல்லணும்னு நினைச்சா கூட அடுத்த நாளே அவரை மாத்திட்டு வேற ஒரு ஜட்ஜை உட்கார வச்சு தீர்ப்பைய வேற மாதிரி எழுதிருவாங்க. இங்க அவ்வளவு மலிவா நீதி கிடைக்குது. அதனால இப்ப திருந்த வேண்டியது உங்களை மாதிரி ஆளுங்க தான். அந்த மல்லிகை மேடம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. இல்ல, தர்மம் ஒரு நாள் வென்றே தீரும்னு சொல்லி போராட்டம் கீராட்டம் பண்ண நினைச்சீங்கன்னா உயிர் பலி நிச்சயம். உங்களுக்கு தான் நாட்டு நடப்பெல்லாம் நல்லா தெரியுமே, போராட்டம் பண்ண என்ன நடக்கும்னு. ஏன் கொன்னோம், ஏன் செத்தாங்கிறதுக்கு நாங்க ஆயிரம் காரணங்களை சொல்லுவோம். எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. ஆனாலும் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. எது போனாலும் திரும்ப வந்துடும். ஆனா உயிர் போனா அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க போலாம். வேதா வந்திருக்கா? எதுக்கு சண்டை போட வந்திருக்காளா? அவ இப்ப பல்லு புடுங்கின பாம்புக்கா, அவ எப்படி சண்டைக்கெல்லாம் வருவா? அப்புறம் எதுக்குமா வந்திருப்பா? சரண்டர் ஆக வந்திருப்பா. இவ்வளவு சீக்கிரம் சரண்டர் ஆயிடுவாளா என்ன? பின்ன வேற வழியே இல்லையே. எல்லாரையும் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம்ல, சரண்டர் ஆயிதானே ஆகணும். சரி வா, போய் என்னன்னு கேட்போம். நான் வேணா நீ இல்லைன்னு சொல்லிடுவா? இருக்கேன்னு சொல்லுங்க, ஆனா உடனே வந்து பார்க்க மாட்டேன். அவ வெயிட் பண்ணட்டும். ஏன் அக்கா, ஒரு விஷயத்துல அடிபட்டு பலவீனமா இருக்கிறவங்க உடனே அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் தான் வருவாங்க. அப்படி வரும்போது இப்படி வெயிட் பண்ண வச்சோன்னு வைங்களேன், பிரச்சனையோட பயமும் ஜாஸ்தி ஆயிடும். அதனால காத்திருக்கிறவங்கள ரொம்ப வீக் ஆக்கும். வீக்கா இருக்கும் போதுதான் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்லுவாங்க. இப்போ அவ வீக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன். அப்போதான் நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. சரி மல்லிகா. என்ன திடீர்னு இந்த பக்கம் மல்லிகாவை பேசணும். உங்க வீட்டுல எல்லாருமே
என்ன விஷயமா இருந்தாலும் அவகிட்டதான் பேசணும்னு தெளிவா இருக்கீங்க. ஏதா இருந்தா எனக்கு என்ன? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன கேட்காம மல்லிகா எந்த விஷயத்திலையும் முடிவெடுக்க மாட்டான். அதான் எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரியாம போகாது. மல்லிகா இருக்காளா இல்லையா? இருக்கா இருக்கா, கூப்பிடுங்க. வெயிட் பண்ண வருவா, உட்காரியா? இல்ல பரவாயில்ல. ஏன்னா அவ வர 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், அது வரைக்கும் எப்படி நிக்கவா போறேன்? உட்காரு. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்.